வணக்கம், இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து முதல் 5 இயல்களிலிருந்து தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். கொய்யாக்கனின் நூலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்றால் சிலப்பதிகாரத்தில். தமிழன் என்ற சொல் முதல் முதலில் இடம்பெறும் நூல் அப்பர் இயற்றிய தேவாரம். கணிசாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது என்றால் 8 தொகுதிகள். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன். திருக்குறள், நாலடியார் முதலிய நூல்கள் அறநூல்கள். நமது எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயற்றமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், நம் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் 10 முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் தொல்காப்பியமும் திருமுருகாற்றுப்படையும். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் கலீலியோ. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெறும் நூல் நற்றிணை. நிலம், தீ, நீர், வலி, விசும்பொடு 5 இப்பாடல் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் கார்நாற்பது. புகழ் என்ற சொல் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். தமிழில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்பவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற பெயர் சூட்டியவர் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிற்றுக்குருவிகளின் நாள் மார்ச் 20. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமையும் நூல்கள் அறநூல்கள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். அத்திமலர் மாலையை சூடிய மன்னர்கள் சோழ மன்னர்கள். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் சோழ மன்னர்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் இளங்கோவடிகள். நம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் இயற்றியவர் பாரதியார். கப்பல் பறவை கரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் என்றால் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை இயற்றியவர் சத்திமுத்து புலவர். தென்திசை குமரி வடதிசைக்கு ஏகுவீராயின் இப்பாடல் வரியை இயற்றியவர் சத்திமுத்து புலவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார்.
அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் நெல்லை சு முத்து. காரல் காபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ரோபோ என்பதன் பொருள் அடிமை. தானியங்கியின் செயலை கட்டுப்படுத்துவது கணினி. உலகின் முதல் முறையாக சோபியா என்ற ரோபாவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோபியா என்ற ரோபாவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா அமைப்பு. மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல், அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ஏவுகணையின் பெயர்கள் அக்னி மற்றும் பிருத்திவி. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை 525 கிலோ. உலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் குறிப்பிடுவது குழந்தைகளை. ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை சர் சி வி ராமன் வெளியிட்ட ஆண்டு 1922 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் சர் சி வி ராமன். தேசிய அறிவி கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? நன்றி அறிதல் என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 100 வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை. பண் என்னும் சொல்லின் பொருள் இசை. முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி என்பது மாப்பலா வாழை. தாலாட்டு எந்த வகை இலக்கியங்களுள் ஒன்று என்றால் வாய்மொழி இலக்கியம். தாள் என்பதன் பொருள் நாக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் நன்னூல். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன். பஞ்சபாண்டவர் ரதம் மாமல்லபுரத்தில் உள்ளது. நரசிம்மவர்மனின் காலம் 7ஆம் நூற்றாண்டு. அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் பகிரதன் தவம். சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தவசு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் 8. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடல் வரி மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. பாடியவர் ஔவையார். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். காமராசர் நாடு முழுவதும் 50,000 பள்ளிகள் திறக்க முடிவு செய்தார். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் தந்தை பெரியார். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராசர். 1976ஆம் ஆண்டு நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்றி.